இருக்கு நேரம் இப்ப பஞ்ச பூதங்கள சூக்ஷ்மம் ஸ்தூல பூதங்கள்னு சொன்னதுனால பிரகங்காது இந்த இதனுடைய குணங்களை எடுத்து சொல்றோம். மாத்ரா கவியாக அக்ஷயாக பவந்தி சப்தாதய பஞ்ச சுகாய போக்குகிறது. இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து ஒரு ஆத்மா நான் இருக்கேனே, இந்த ஆத்மாவுக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்கள் தான் அனுபவிக்கக்கூடிய விஷயமாகும். அதிலேருந்துதான் அவன் வந்து சௌக்கிய சுகத்தை அனுபவிக்கிறான். மாத்ரா சரியாக விஷயாக இந்த பஞ்சபூதங்கள் பார்ப்போம். சரீரமாகவும் அதுவே உருவெடுத்தது. இந்த சரீரத்தை வச்சு நான் எதை சாப்பிடணும் எதை அனுபவிக்கணுமோ அந்த விஷயமாகவும் அதுவே அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள்னா பஞ்சபூதம் தான். எதை வச்சு அனுபவிக்கிறேனோ அந்த சரீரமும் பஞ்சபூதம் தான். அப்ப அந்த பூதங்கள் போக்தாவாகவும் அதுவே இருந்துருக்கு, போக்தாங்கிற அம்சத்தையும் சேர்ந்திருக்கு, அதை வச்சுட்டு அனுபவிக்கப்படுற விஷயத்திலையும் சேர்ந்திருக்கு. மாத்ரா சரியாக விஷயாக வந்து அது அஞ்சு விதமா கூறுகிறது. அஞ்சு இந்திரியங்கள் நமக்கு இருக்கு, அதுக்கு ரெண்டாவது அஞ்சு பாக்கி எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்துடும். சப்தாதய பஞ்ச ஆகாசம் எடுத்துட்டோம்னா அதனுடைய குணம் பத்து, வாயுன்னு எடுத்துட்டோம்னா பரக்கம். பரக்கம்ங்கிறது என்ன தெரியுமா, அதாவது இந்த தொகிந்திரியத்தினால உணரக்கூடிய ஒரு குணம். தொடர்றது அர்த்தம் இல்லை, நம்ம இது மேல பட்டால் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுறது. ஓ இது சூடா இருக்கு, அந்த சூடு சூடோ அல்லது இல்லைன்னு இருக்குங்கிறதோ ரெண்டும் இல்லாத ஒரு விதமான பரிசாம தொட்டு பார்த்தா இருக்கு, இதுவா இருக்கு, இது வந்து கரகரன்னு இருக்கு, அப்படிலாம் என்னமோ பல விதமான வித்தியாசங்கள் பரிசத்துல உண்டு. இதெல்லாம் எதனால தெரியறதோ அந்த இந்திரியம் தொகிந்திரியமும் தொகிந்திரியத்தினால் எது அறியப்படுறதோ அதுதான் கருத்துங்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கருத்துன்னா என்னன்னு நேரடியாக சொல்ல முடியாது. இதனால என்ன தெரியறதோ அது சும்மா சொல்லி பார்க்கல. இதே மாதிரி வாயுவுடைய குணம் பட்டம்னு சொல்றது, தேஜஸ்தனுடையது ரூபம்னு சொல்றது. ஏன்னா வாயு வந்து கண்ணுக்கு தெரியற குணம் கொண்டதாக உள்ளது. வாயுவும் சரி ஆகாசத்தும் இல்லைதான், ஆகாசமும் கண்ணால பார்க்கக்கூடிய கண்ணால நாம வந்து அந்த தேஜஸ்தையும் இருக்குன்னு பாக்குறோம். அதையே ஆகாசம்னு நினைச்சிட்டு மேலே பார்த்தா ஒரு ஆகாசம் தெரிவிக்கிறோம். ஆகாசம் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அதுக்கப்புறம் வர்றது தேஜஸ். தேஜஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கண்ணால பார்க்கக்கூடிய விதமாக ஆயிடுறது. அதுல தேஜஸ்தனுடைய அசாதாரணமான இதுன்னா ரூபம். ரூபம்னா கலர், கலர்ஸ்னா ரூபம்னு இந்த இந்த சப்ஜெக்ட் சொல்ல அது கண்ணுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு. அதுக்கு மேல வருது ஜலம். ஜலத்துல வந்து ரசம்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள தேஜஸ்லயோ வாயுலையோ ஆகாசத்திலையோ ரசம்ங்கிறது கிடையாது. ரசம்னா என்ன, நாக்கால உணரக்கூடிய ஒன்று. நாக்கால மட்டும் புத்தின்னு சொல்றவங்க அது சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அது எப்படி தெரியும், கண்ணுக்குள்ள தெரியாது, நாட்டுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி உள்ள ரசம் தேஜஸ்ல இல்லை, வாயுல இல்லை, ஆகாசத்துல இல்லை, ஆனா ஜலத்துல இருக்கு. ஜலத்துல மதுர ரசம் இருக்கு. இனிமேல் பிருத்தினியில என்ன விஷயம், அதுல கந்தம். கந்தம் மூக்கால கிடைக்கக்கூடிய ஒரு மூன்று பார்த்தா எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது போய் பார்க்கிறது. அது பிருத்தினியில மட்டும்தான் அப்படின்னு சாஸ்திரக்காரா சொல்லியிருக்கான். இப்ப இந்த நீங்க ஜலத்துல கூட கந்தம் தெரிகிறது அப்படின்னு கேட்டா தெரியும், நான் எப்ப தெரிய முடியுமோ இந்த பிருத்தினி கலந்தா இதுல என்ன கந்தமோ அது அதுல இருக்கிறதா தெரியும். இது அதுல கலந்துருந்தாலும் தெரியும். சுத்த ஜலத்துல கந்தம் தெரியாது, ஆனா ரசம் இருக்கு. ஆட்டிக்கால் வந்து ரொம்ப நிரூபணம் ராவா ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு வந்து எனக்கு நல்ல விஷயம்லாம் வந்து நமக்கு பிருத்தினியில தான் தெரியுது, எல்லா விஷயம் பிருத்தினியில கிடைக்கிறது. சிலது சில பதார்த்தங்கள் சிரிப்பா இருக்கும், கடப்பா இருக்கும், நெருப்பா இருக்கும், இப்படி நானா விதமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திவ பதார்த்தத்துல பார்க்கிறோம். ஆனா ஜலத்துல ஒண்ணுமே தெரியல, அதுல ரசம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி பார்த்தோம்னா கடுக்காய வாயில போட்டு நல்லா கடுத்துக்குது, ஜலத்தை கெடுக்குது, ஜலத்தை அப்ப திருப்பிடுது. இப்ப அந்த திருப்பு தெரியறது அது கடுக்காய சேர்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடுக்காவுடைய ரசம் வேற, கடுக்கா திரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக கடுக்காய கடிச்சு சாப்பிட்டு கொடு ஜலத்தை கொடுக்கும் போது எந்த ஒரு மாதுரிய அனுபவம் ஏற்படுறதோ அந்த மாது மதுர ரசமானது ஜலத்தை சேர்ந்தது. அதனால அது ரொம்ப சொல்பமா இருக்கிறதுனால நம்மளால கெட்டது தெரிஞ்சுக்கிறது இல்லை
அதனால புத்தியை தேர்ந்தெடுக்கிறது. அப்படிலாம் யுக்தி சொல்லி ஜலத்துல அந்த ரதம்ங்கிற குணம் இருக்கு. இதான் இங்க சொல்ற இந்த பஞ்சபூதங்களுடைய குணம் தான் பஞ்ச சப்தாதய ஸ்பந்த. அது இதெல்லாம் இவனுக்கு வேணும். இந்த போக்தாக்கு சரி இருக்கவங்க சும்மா இருந்துவிட முடியாது. இதெல்லாம் இருந்தாத்தான் அவனால அதை அனுபவிச்சிருந்தாக்கா சொல்லுவாரு. அதுக்காக வந்துருவாங்க. போற போக்கில இதை சொல்லிட்டு போறா சூட்சம் சரீரம் சொல்லல. ஒரு சரீரம் சூட்சம் சரீரம் அப்படி சொல்லிட்டு போனா போற போக்கில இந்த பத்த பூதங்கள் வரைக்கும் ஒரு கடன்காக இதை சொல்றார். இந்த விஷயமும் ஏன் தெரியுமா இருக்கு? விஷயம்ங்கிற சப்தத்திலேருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறதுனா இதெல்லாம் நம்மளை கட்டி போடுறது. கட்டி போடுறதுனால விஷயம் ஸ்ரீ பந்தனேன்னு பாணினி விழுந்தார். அதுலேருந்து விஷயங்கிற சப்தம் ஏற்படுது. பந்தனா கட்டி போடுறது தானே, இது நம்மளை கட்டி போடுறது. அதனாலதான் விஷயம்னு சார்த்தகமா பேர் விட்டுருக்கார். எப்படி கட்டி போடுறது? ஏசு மூகாக விஷயேஷு பத்தாக ராகூரு பாட்டேல சுமீன அதாவது இந்த சப்தாதி பஞ்ச விஷயங்கள் அப்படின்னு இந்த பஞ்ச விஷயங்கள்ல ஊகர்கள்னா அதாவது அதுல ஏமாந்து போனவர்கள், இதுல ஏமாந்து போனவன் இந்த விஷயங்களில் கட்டுப்பட்டவன் ஆவான். அந்த விஷயத்தோட சேர்த்து இவனை கட்டியிருக்கான். விஷயம் தனி இவன் தனி. இந்த விஷயத்துல இவனை போட்டு கட்டணம்னா ஒரு கயிற போட்டு தானே கட்டணும். கயத்தை போட்டு கட்டணும். தனித்தனியா இருக்கக்கூடிய ரெண்ட ஒன்னா சேர்த்து கட்டணம்னா கயத்தை போட்டாலும் கட்டணும். அப்ப இங்க கயராக இருக்கிறது என்ன? ராக உருபாசேல ராகம். ராகம்னா ஆசை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு இதைத்தான் அவன் அபேட்சிக்கிறான். இந்த இந்திரிய விஷயங்கள்ல ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ராகம். அற்புதமான ஆசை இந்த ராகம்னு இருக்கு. இந்த ராகம்ங்கிற கழுத்துனால கஷ்டப்பட்டு இருக்கா மூதனாக இருக்கு. இந்த ராகங்கிற பாச அப்படின்னா ராகத்தை அறுத்துட்டா பச்சு கட்டி அழுந்துடுமே முக்கன் ஆயிடுவானு அப்படின்னு கேட்டா அது அறுக்க முடியாது. கட்டம் தமிழ அந்த பாசத்தை உடைக்கவே முடியாது. நீங்க ஒரு கட்டி எடுத்து வெட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா நமக்கு நாம நம்ம மனசுல சில விஷயங்களை ரொம்ப உயர்ந்ததாக நடக்கும், சில விஷயங்களை ரொம்ப மட்டமாக நடக்கும். நான் விஷயத்துக்கே போகிறேன்க்குள்ளேயே நாம அந்த மாதிரி ஒரு ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்காத அப்படின்னு நினைச்சோம்னா ஓ அது நம்ம இப்ப இருக்கிறத விட ரொம்ப தேவலாரம்னு நினைக்கிறோம் இல்லையா. அவ்வளவு சொத்தமா இருக்காளே அந்த மாதிரி நான் எனக்கு வந்துருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சாக்க அது நம்ம பொறுத்தவரையில் அது உயர்ந்த ஜென்மம். பரிதாபமா இருக்கு, பாவமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை பொறுத்தவரையில் அது வந்து பட்டமான ஜென்மம். வேண்டவா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம பரிதாபப்படுறோம். வேணும்னு நினைச்சா அதை வந்து உத்திருஷம்னு நினைக்கிறோம். சில கனியா உத்திருஷமான ஜென்மத்துக்கு போறாங்க, சில கனியா இந்த மாதிரி நிகழ்த்தமா இருக்கும். ஏன் அந்த கணக்கை சொன்னேன்னா அவருடைய புத்தியோட்டு தான் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கணக்கு பண்றவங்கிறது வாஸ்தவத்துல விஷயத்துல கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். இந்த விஷயங்கள்ல இது ஏன் உயர்ந்தது இது ஏன் தாழ்ந்தது அப்படின்னு குணத்தை வச்சு கணக்கு பண்றதுங்கிறது வேற, அது வேற. நம்ம புத்தியே நம்ம மனசை வச்சு கணக்கு பண்றதுங்கிறது வேற விதமான. இவன் ரொம்ப உயர்ந்தவனா இருப்பான், வாஸ்தவத்துல ஒரு கெட்ட மோசமான ஒரு ஜென்மா இருக்கும். ஆனா இவனுடைய ஆசை அதுல கொடுத்து அந்த மாதிரி நான் பதிலிக்கலையே அப்படின்னு சொல்றேன். அதனால இவனுடைய புத்தியை வச்சு உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அப்படி போறதுக்கு இவருடைய கர்மாங்கிற ஒரு இவன் தானா போறதில்லை. இந்த ராகத்தை உண்டாக்கி அதனால பல கர்மாக்கள் பண்றான் பாபம் பண்ணுவோம். அதுதான் இவனை அந்தந்த உயர்ந்த தாழ்ந்த நிலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தூதனாக இருக்கான். இப்ப கர்ம தூதேனா நவீன நீட்டா, நவீன நீட்டாகனா ரொம்ப வேகமா வந்து போடுறாங்க.
நம்மளுடைய ஒரு உத்தரவை எதிர்பார்க்கிறது. செய்யறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணி என்னுடைய எனக்கு அதிகாரம் உண்டு, செய்யணுமா வேண்டாமா தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னா அங்க எனக்கு தான் சுவாதம் கொடுத்துச்சு. ஆனா எந்தோட்டேன்னு வச்சுக்கிறேன், அப்புறம் அந்த கர்த்தாவுக்கு சுவாதம் கொடுத்தது. அதனுடைய பலத்தை அனுபவிக்கணுமா வேண்டாமாங்கிறது என் கேட்டு, செய்யணுமா வேண்டாமாங்கிறது சுவாமி எனக்கு கொடுத்துருக்காரு, புத்தியெல்லாம் கொடுத்துருக்காருன்னா யோஜனை பண்ணி பார்த்துக்கோ. செஞ்சத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் அது எங்க இருக்கிறதோ அந்த தெரியாது. அதனால ஜவேன நீட்டாக அது வச்சு இருக்குன்னு போய் நீ மேலையும் போய் அது கிடைக்கும், மேலே வைக்கும் வச்சு எப்படியோ ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள், அதனால இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காண்டிச்சு பார்த்தீங்களா. ஏன்னா அதுல உள்ள ராகம்ங்கிற ஒரு பாகத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறதுனால தானே இவன் கருமாக்கள் அப்படி எல்லாம் பண்ணி மேலையும் போய் போயிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு காண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் திரும்பிய மகத்தான அனர்த்தம் இது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக உதாரணம் கொடுத்தாரு. சப்தாதிபி பஞ்சபிமேவ பஞ்ச பஞ்சத்வமாக ரூபம் மீன தத்தாக உரங்க மாதங்க மதங்க மீன பிங்காக நர பஞ்சபி ரஞ்சிதத்தின்